பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உண்மையை சொல்லி கோவிலுக்கு கூப்பிட்டா இளமதி வரமாட்டான்னு கோவில்ல விசேஷ பூஜை இருக்குன்னு போய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அத்தை என்ன ஏதோ யோசிச்சுட்டே வரீங்க? ஒண்ணு இல்லம்மா, வா. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். கரெக்டா வந்துட்டீங்க. பூஜைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்றேன். அழைக்கும் போது வாங்க. சரிங்கய்யா. அம்மா தாயே, நீதான் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். இளமதி, நாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? அவர் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுவாரு. இங்கே உட்காரலாம். சரிங்க, வா. அம்மா எதுக்கு இளமதியும் கூட்டிட்டு வந்திருக்காங்க? கதர் எதுக்காக இப்ப கோயிலுக்கு வந்திருக்காரு? வா கதர். ஏதோ முக்கியமான பூஜை இருக்குன்னு வர சொல்லி போன் பண்ணீங்களே, என்ன பூஜைமா? அத்தை, உங்க மகனும் பூஜையில கலந்து பாருன்னு சொல்லியிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன். மா, என்ன மட்டும்தான் பூஜைக்கு வர சொன்னீங்கன்னு நினைச்சேன். இளமதியும் வரான்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேனே. அத்தை, கதர், நான் வீட்டுக்கு போறேன். பூஜையில கலந்துக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் இந்த பூஜையில கலந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்க விருப்பம். மா, எனக்கு நீங்க வேணுமா? உங்களுக்காக நான் கலந்துக்கிறேன். அத்தே, எனக்கும் நீங்க முக்கியம். தே, நானும் வீட்டுக்கு போல, நானும் பூஜையில கலந்துக்கிறேன். அம்மா, இந்த பரிகார பூஜையே உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும் தான். தம்பதிங்க ஒத்துமையா இருக்கதான் பண்றது. தாலி கட்டும் போது நெருக்கமா உட்கார்ந்த மாதிரி உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க ஒத்துமையா இல்லாத நினைச்சு பாவம் இந்த அம்மா கடவுள்கிட்ட நின்னு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அத பார்த்து என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா போயிடுச்சு தெரியுமாம்மா? நான் தான் இவங்க கிட்ட இப்படி ஒரு பரிகார பூஜை இருக்குன்னு சொன்னேன். இந்த அம்மா மனசை நோகடிக்காம நெருங்கி உட்காருங்க. இந்த பூவை வாங்கிக்கங்க. இத வாங்கிங்க. நீ அந்த கைய சேர்த்து புடிமா, புடிமா. ஓம் அஷ்டலட்சுமியே போற்றுவோம், அதிர்ஷ்டலட்சுமியே போற்றுவோம், அன்னலட்சுமியே போற்றுவோம், அபயலட்சுமியே போற்றுவோம், அலங்கார லட்சுமியே போற்றுவோம், அஸ்வாரூட லட்சுமியே போற்றுவோம், அஷ்டபுஜ லட்சுமியே போற்றுவோம். சரி, அந்த பழத்தை இப்படி வச்சிருக்க. மாலை எடுத்துக்கங்க.
மாலைய மூணு தடவை மாத்திக்கங்க. போடுங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதும் போர் கபடு பாராத நட்பும் தன்காத வளமையும் குன்றாத இளமையும் கழுவணியில்லாத உடலும் தலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போனாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரிடம் கூட்டு கண்டாய் அலையாடு அருகிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்பாவி அபிராமியே வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து கற்பூரார்த்தி காட்டுங்க. பிரசன்ன லட்சுமியே போற்றுவோம், பிரகாச லட்சுமியே போற்றுவோம், பில்வ லட்சுமியே போற்றுவோம். இந்த அங்க பூ வாங்கிக்கங்க. ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும். இனிமே எந்த குறையும் வரக்கூடாது. எல்லாமே சுபமா முடிஞ்சதுமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உமா சொல்லுங்கம்மா. அம்மா இந்த வீட்டுல நீ எத்தனை வருஷமா வேலை பாக்குற? ஏம்மா திடீர்னு எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? நான் சொல்றேன், முதல்ல நீ என் கேள்விக்கு பதில் சொல்லு. நீ எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குற? ஒரு 7 வருஷமா இங்கதாம்மா வேலை பாக்குறேன். அப்போ இந்த வீட்டுல இருக்கிறவங்க பத்தியும் இந்த வீட்டை பத்தியும் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல? ஐயோ உங்களுக்கு என்னமா வேணும், எதுக்குமா இதெல்லாம் கேக்குறீங்க? ஏய் நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். அத வீட்டுல இருக்கிற மத்தவங்க கிட்ட கேட்க முடியாது, அதனால்தான் உன்கிட்ட கேக்குறேன். உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணுமா? இல்ல செல்வி சித்தி மேல அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு, கல்யாண நாளுக்காக தான் ஊர்ல இருந்தே வந்திருக்காரு. செல்வி சித்திக்கு நகை புடவை எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் எதுக்கு நம்ம எல்லாரும் முன்னாடியும் கல்யாண நாளை மறந்துட்டேன், ஞாபகமே இல்லன்னு போய் சொன்னாரு? அது ஒரு பெரிய கதமா. 20 வருஷமாவே செல்வி அக்கா அவங்க கல்யாண நாளை கொண்டாடினதே இல்ல. இந்த வீட்டுல அது ஒரு பெரிய குறைதாமா. என்ன சொல்றோமா, 20 வருஷமா செல்வி சித்தி கல்யாண நாளை கொண்டாடினதே இல்லையா? ஆமாமா, கல்யாணமான நாள்ல இருந்து இது வரைக்கும் 1 வருஷம் கூட அவங்க கல்யாண நாளை கொண்டாடினதே இல்லைன்னு என்கிட்ட சொல்லிருக்காங்கம்மா. ஏன் கொண்டாடுறது இல்ல, என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? அது வந்து என்னன்னா அவங்க, ஐயோ ருத்ராமா கூப்பிடுறாங்க, நான் வரேம்மா. ஏய் உமா.